பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்த மனித தேகம் தேவனின் விருப்பத்தை பூமியின் மேல் நிறைவேற்றுவதற்காக மட்டுமே என இந்த சந்ததியில் உள்ள 650 கோடி மனிதர்கள் தெரிந்து கொள்வது அவர்களுக்கு நல்லது. 60 ஆண்டு வாழ்க்கைக்காக ஆலோசிப்பவர்கள் அப்பாவிகள். ஞானமில்லாமல் சாவதற்கு முன்பு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க நினைக்கின்ற அப்பாவிகளாகிய அநேகருக்காக தேவன் எழுத வைத்த இந்த வார்த்தைகள் வருங்காலத்தை தெரியப்படுத்துகின்றது. எத்தனையோ தற்கொலைகள், கொலைகள் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும்போது உலகின் நாலா பக்கத்திலும் ஒரு வினாடிக்கு ஒருவர் மரிக்கிறதாக கணித்துள்ளனர். இப்படி ஏன் சாகிறார்கள்? யாருக்காக சாகிறார்கள்? தேவனின் பெயரால் சாகிறவர்கள் சிலர், அந்த தேவனின் பெயரால் சாகடிக்கிறவர்கள் மற்றும் சிலர். காதல் தோல்வி அடைந்ததென, பூச்சி மருந்து குடித்த அப்பாவி பிள்ளைகள் எத்தனையோ, பயிர் விளையவில்லை என, நஷ்டத்தின் விளிம்பில் சிக்கிக்கொண்டோம் என, பயிருக்காக வாங்கிய பூச்சி மருந்து குடித்த எத்தனையோ கைவிடப்பட்ட விவசாய சகோதரர்கள் உயிரை மாய்த்து கொண்ட வகை நமக்கு தெரியாததல்ல. இதுதானா மனித வாழ்க்கை? எவ்வளவுதான மனிதனின் ஆலோசனை? தன் கண்முன் உள்ள அநேகவற்றிற்காக எத்தனையோ விதமாக ஆலோசிக்கின்ற இந்த மனிதன் தனக்காக ஏன் ஆலோசிக்க முடியாமற் போகிறான் என்று நாம் நினைத்தால் ஒரே ஒரு காரணம் பலமானது காணப்படுகிறது. சிறு வயதிலிருந்து தேவனை பற்றிய ஞானம் மனிதனுக்கு இல்லாததினாலேயே எந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தாலும், எந்த கல்லூரி பல்கலைக்கழகத்தில் பார்த்தாலும், 60 ஆண்டு வாழ்க்கைக்காக பள்ளிக்கு செல்கிறவர்களே காணப்படுகிறார்கள். சிறு வயதிலிருந்தே உலக சம்பந்தமான கல்வியை கற்க ஆரம்பித்து சற்று வயது வந்தவுடன் உத்தியோகஸ்தராய் விசேஷமான பணச்செருக்கினால் பூமியின் மேல் சகல சுகங்களையும் அனுபவித்து தமக்கு பின்வரும் தம்முடையவர்களுக்கு கொஞ்சம் வைத்து மறிக்க வேண்டும் என்பவர்களே அனைவரும் என்று நமக்கு தெரியும். காரணம், தேவனை குறித்த ஞானம் உலகத்தில் மனிதனுக்கு பள்ளி பாடங்களில் நமக்கு முந்தைய சந்ததிகளில் மூலக்காரங் இல்லாததினாலேயே தேவனை குறித்த பாடங்கள் பாட புத்தகங்களில் வைக்கவில்லை. எதிர்காலத்தை அறியாதவர்கள்